அன்பிற்கினிய மாணவ கண்மணிகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். சிறப்பு தமிழ் இயல் 3 பொருண்மை அரங்கவியல். அன்பு மாணவ கண்மணிகளே, உங்களிடத்தில் ஒரு உணவை நான் கேட்க விழைகின்றேன். என்னென்னா, நம்ம ஊரில் திருவிழா நடக்கும். திருவிழானா என்ன இருக்கும் சொல்லுங்கள். ஆ, விழாக்களில் நாடகம், கூத்து, இது போன்ற நிகழ்வுகள்லாம் நடக்கும் இல்லையா? அதை பற்றி தான் இன்றைக்கு நம்முடைய பாடப்பகுதியில் பார்க்க போகிறோம். அரங்கவியல். இந்த அரங்கவியலில் நாட்டார் அரங்கவியல் கலைகள். நாட்டார்னா யார்? நாம தான். மண் சார்ந்த, மரபு சார்ந்த, பண்பாடு சார்ந்த இந்த நிகழ்வுகளை மக்கள் உள்ள கிடக்கைகளை கொண்டு வந்து உள்வாங்கி கொண்ட அற்புதமான திறமை மிக்க கலைஞர்களால் வெளிப்படுத்துகின்ற பாங்கு தான் என்னென்னா இந்த கலைகள். இந்த கலைகளுக்கு எப்பேற்பட்டவர்கள் கலைஞர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால், உண்மையிலேயே மிக திறமையாக தன்னை அந்த அதை அப்படி வெளிப்படுத்தி பார்க்கின்றவர்களுடைய உள்ளங்களையெல்லாம் கவர்ந்து இழுக்கின்ற அந்த ஆளுமை பெற்ற கலைஞர்களால் இந்த கலைகள் புத்துயிர் பெறுகின்றன என்று சொன்னால் அது மிக இல்லை. அன்பு மாணவ கண்மணிகளே, நாட்டார் அரங்க கலைகள். அன்பு மாணவ கண்மணிகளே, நீங்கள் நம்முடைய சிறப்பு தமிழ் பாடப்புத்தகம் முகப்பாட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் வந்து பார்த்திங்கன்னா, நம்முடைய மண் சார்ந்த, மரபு சார்ந்த மக்களினுடைய எண்ணங்களை, மக்களினுடைய முகவரியாக இருப்பதை மிக அழகாக ஓவியங்களாக படைத்திருப்பது நமக்கெல்லாம் பெருமைக்குரியது. அது சிறப்பு தமிழுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய பெருமையாக நாம் கருதுகிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா, கரகாட்டம் ஆடுகின்ற ஒரு நங்கையை அப்படியே அழகாக பதிவு செய்திருப்பாங்க, அந்த ஓவியமாக பதிவு செய்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஒயிலாட்டம், அதுக்கப்புறம் பறை இசை, அதனுடைய அந்த பறை இசையை இசைக்கின்ற அந்த கலைஞர், அதுக்கு அடுத்தாற் போல் நடனம் ஆடுவதைப் போல், கூத்து நடிக்கின்ற கலைஞர்களைப் போல், அதுக்கப்புறம் இசைக்கருவிகளை இசைக்கின்ற அந்த இசைக்கருவிகளை எல்லாம் மிக அழகாக படம் பிடித்து காட்டியிருக்கின்ற அந்த பாங்கு உண்மையிலேயே போற்றுவதற்குரியது. வேறு யாருக்கும் கிடைக்காத சிறப்பு நமக்கு உண்டு. ஏன்னு சொன்னால், அந்த முகப்பு அட்டை தான் நம்முடைய அடையாளமாக இருக்கிறது. அதை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த கலைகள் என்பது, நாட்டார் அரங்க கலைகள் என்பது தமிழ் பண்பாட்டின் அடையாளங்கள், தமிழ் மண் சார்ந்த அடையாளங்கள், மக்களினுடைய உணர்வுகளை மிக அழகாக உள்வாங்கி கொண்ட கற்பனை திறன் மிக்க உழைக்கின்ற கலைஞர்களினுடைய வெளிப்பாடு தான் இந்த கலைகள் என்று சொன்னால் அது மிக இல்லை. இந்த கலைகளுக்கு அடிப்படையாக இருப்பது எது அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் ஒரு நாடகம் பார்க்குறீங்க, அந்த நாடகத்தை பார்த்து எல்லாரும் ரசித்து பார்க்குறாங்க. ஏன் ரசித்து பார்க்குறீங்க? அந்த கதை, அந்த நாடகம் நம்மோட பின்னி பிணைந்ததாக இருக்கின்ற காரணத்தினாலே தான் அதை நம்ம என்ன செய்கிறோம், அப்படியே ரசித்து உற்று நாம் பார்க்குறோம் இல்லையா? அதே மாதிரி தான் இது எந்த சூழ்நிலையிலே தோன்றி இருக்கிறது அப்படின்னு சொன்னால், வாழ்க்கை சூழல், அதுக்கு அடுத்தாற் போல் தெய்வ வழிபாடு, வாழ்வியல் சிக்கல்கள், இவற்றினுடைய வெளிப்பாடுகள் தான் இந்த கலைகள் தோன்றுவதற்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது என்பதை நாம் அறிகின்றோம். இந்த கலைகள் நிகழ்த்து காட்டுகிற பொழுது என்ன ஆகுதுன்னா, மக்களிடத்தில் யோகோவித்த பாராட்டுக்களை பெறுகிறது. இன்னும் சொல்ல போனால், இந்த கலைகளை பார்த்து ரசித்து மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, ஒன்று மகிழ்வடைகிறார்கள். முருகியல் இன்பம் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு முருகியல் இன்பத்தை அவர்கள் பெறுகிறார்கள். ஆகவே மக்களிடத்திலே மிகப்பெரிய அந்த வரவேற்பை பெற்றதனாலே இந்த கலைகள் மிக அற்புதமான தன்மையை பெற்றிருக்கிறது. இந்த கலைகளில் எதன் அடிப்படையிலே இவைகள் தோன்றுகிறது அப்படின்னு சொன்னால், மக்கள் குழுக்களினுடைய வழிபாட்டு மரபுகள். இப்போது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு அந்த சமூகத்தை சார்ந்தவர்களும் வழிபாடு செய்கிறார்கள். அந்த வழிபாடு என்பது ஒரே மாதிரி இருக்கிறதா மாணவ கண்மணிகளே? இல்லை இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் சின்ன சின்ன மாற்றங்கள், வேறுபாடுகள் இருக்கிறது இல்லையா? ஆகவே அது போன்ற மக்கள் குழுக்களினுடைய வழிபாட்டு மரபுகளுக்கு ஏற்ப இந்த கலைகள் நிகழ்கிறது. அதுக்கு அடுத்தாற் போல் சடங்குகள், அதுக்கப்புறம் பழக்க வழக்கங்கள், வட்டார குழுக்கள், கைவினை கலைகள், இவற்றின் அடிப்படையிலே தான் இந்த பண்பாட்டு எல்லைகள் பறந்து விரிந்ததாக, அதே நேரத்தில் மக்களினுடைய மனங்களை கவருகின்ற விதமாக இந்த கலைகள் மிக அழகாக நிகழ்த்தி காட்டுகிறார்கள். இந்த கலைகளை பொதுவாக 3 வகையாக பிரிக்கிறார்கள். 1 சடங்குசார் கலைகள், 2 பாடல்சார் கலைகள், 3 கருவிசார் கலைகள். நல்லா பாருங்களேன், இந்த கலைகள் தோன்றுவதற்கு காரணமாக இருப்பது யாரு அப்படின்னு சொன்னால், பார்வையாளர்கள் தான். பார்வையாளர்களுடைய தன்மைக்கேற்ப, பார்வையாளர்களை சுண்டி இழுக்கின்ற, அவர்களை அப்படியே ஈர்த்து கட்டுக்கோப்பாக வைக்கின்ற அளவுக்கு இருக்கின்ற அற்புதமான கலை. ஆகவே தான் கலைக்கு என்ன சிறப்புனா, இன்பத்தை தருவது. அது இன்பத்தை தரணும். அதை பார்க்கிற பொழுதே, ஆஹா,
இவ்வளோ பிரமாதமாக இருக்கே அப்படின்னு சொல்லுகின்ற அளவுக்கு அந்த கலைஞர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். அதை நாம் உள்வாங்கி கொண்டு அவர்களை ஆதரிக்கின்றோம். அப்படி உருவான இந்த கலைகள் நம்முடைய மண் சார்ந்த பண்பாடு சார்ந்த நம்முடைய அடையாளமாக இருக்கின்ற இவற்றினுடைய அடையாளங்கள் தான். இப்போ நம்ம ஊரில் திருவிழா நடக்குதுப்பா, நம்ம ஊரில் திருவிழா நடந்ததுன்னா கோயில் திருவிழா நடக்குது. அந்த கோயில் திருவிழா நடக்கிற போது என்ன நடக்கும், அதை அப்படியே கற்பனை செஞ்சு பார்த்தீங்கன்னா அதுதான் நம்முடைய இந்த பாடப்பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது. இப்போ நம்ம ஊர் இருக்குது, இப்போ எங்கள் ஊர் இருக்குன்னு வச்சிங்களேன், இந்த ஊரில் திருவிழா நடக்குது. அந்த திருவிழாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாடகம் நடக்கும், அல்லது ஒரு கூத்து நடக்கும், அல்லது ஒரு கரகாட்டம் நடக்கும். இந்த கரகாட்டம் என்பது யாருக்காக வைத்தது, நம்ம ஊர் மக்களுக்காக வச்சது இல்லையா? ஆனால் நம்ம ஊர் மக்கள் மட்டும் அதை நம்ம பார்க்குறோம் இல்லை இல்லையா? மற்ற ஊர்க்காரங்களும் வந்து பார்க்குறாங்க, அப்படி பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாங்க. இதை உருவாக்குவது தான் இந்த கலைகள். இந்த கலைகள் முக்கியமானது சடங்கு சார் கலைகள். சடங்கு என்பது எங்கேருந்து தோன்றுகிறது அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய குடும்பத்தில் இருந்து தோன்றுகிறது, சமூக வெளியிலிருந்தும் தோன்றுகிறது. இப்படி தோன்றுகின்ற இந்த நிகழ்வுகள் குடும்ப வெளியிலிருந்து வருகின்றவற்றை பொதுவாக பெரிதாக அதை வெளிப்படுத்துவது ரொம்ப குறைவு. அதே நேரத்தில் சமூக வெளியிலே காண கிடக்கின்ற இந்த சடங்குகளை கலை வடிவமாக பெற்று மக்களினுடைய உள்ளங்களிலே கொண்டு போய் சேர்க்கின்ற பாங்கு இந்த கலைகளுக்கு உண்டு, கலைஞர்களுக்கு உண்டு. ஆகவே சடங்கு சார் கலைகளிலே முக்கியமானது நாட்டார் வழிபாடு. நாம் வழிபடுகின்ற அந்த வழிபாட்டு முறைகள் ஆரம்ப காலகட்டங்களிலே நம்ம வழிபட்டோம் இல்லையா, இந்த வழிபட்ட சூழல், அந்த தெய்வ வழிபாடு, தெய்வத்தினுடைய வரலாறு, இவைதான் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் பெற்று சமய சடங்குகளோடு என்ன சேர்ந்தது அப்படின்னு சொன்னால், அந்த சமய சடங்குகளை மேலும் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் ஈர்க்கணும் இல்லையா. அதுக்காக ஆடலை வச்சாங்க, பாடலை வச்சாங்க. இந்த கலைகள்லாம் சேர்த்ததுனாலே இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, சமயம் சடங்குகளோடு ஆடல் கலையும் பாடல் கலையும் இணைந்து ஆடுகிற பொழுது, இணைகிற பொழுது, அது சடங்கு சார் கலைகளில் மிக முக்கிய இடத்தை மக்களினுடைய உள்ளங்களிலே இன்றைக்கும் நிலைபெற்று நிற்கிறது என்று சொன்னால் அது மிக இல்லை. மாணவ கண்மணிகளே, இந்த சடங்கு சார் கலைகளில் என்னென்னலாம் வருது அப்படின்னு நம்ம பார்ப்போமா. சாமி ஆட்டம், கணியனாட்டம், தேவராட்டம், பொன்னர் சங்கர் கதை பாடல், இதெல்லாம் இதில் இடம்பெறுகிறது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், குறிப்பாக பொன்னர் சங்கர் கதை, அந்த கதை வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதிகள் மட்டுமல்ல தமிழகமெங்குமே அது ரொம்ப அற்புதமாக அந்த கதையை உணர்ந்து இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதனை, எதை, அண்ணன் தம்பிகளாக பிறந்தவர்கள், தங்கையோடு பிறந்தவர்கள், தங்கைக்காக எப்படியெல்லாம் வாழ்ந்து சிறந்து உறவுகளை மேம்படுத்தியிருக்கிறார்கள் என்கின்ற நாட்டார் ஒரு மக்களிடத்திலே இடையிலே தோன்றிய இந்த மக்களினுடைய வாழ்வியல் சிந்தனைகளை மிக அழகாக பொன்னர் சங்கர் என்று அன்பு சகோதரர்களினுடைய வாழ்க்கை வரலாற்றை இந்த நாடக சடங்குசார் கலைகளாக மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்த பாங்கு இருக்கிறதே, அது மிகப்பெரிய சிறப்புக்குரியது. இன்றைக்கும் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கும் திருச்சி மாவட்டத்தில் மணப்பாறைக்கு பக்கத்தில் வளநாடு அப்படிங்கிற கிராமம் இருக்கிறது, அதுக்கப்புறம் படுகலம் என்று சொல்லுகின்ற கிராமம் இருக்கிறது. அங்கே வந்து வீரமாகாளி, அதாவது பெரியகாண்டியம்மன் ஆலயம் வழிபாடு நடக்கிறது. இந்த வழிபாடு எப்போ நடக்கிறதுன்னு சொன்னால், தை மாதம் தொடங்கி ஆடி மாதம் வரைக்கும் நிகழ்கிறது. இந்த காலகட்டங்களிலே அங்கே அந்த ஊரில் எந்த இடத்துக்கு திரும்பினாலும் சரி, பொன்னர் சங்கர் கதையை மிக அழகாக நடித்து காட்டுகின்ற பாங்கினை நாம் பெறுகின்றோம். இது குறிப்பாக திருச்சி மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம், சேலம் மாவட்டம், நாமக்கல் மற்றும் புதுக்கோட்டை, இது போன்ற பகுதிகளிலெல்லாம் இந்த பொன்னர் சங்கர் கதை பாடல்கள், இந்த நாடகம் மிக அழகாக மக்களினுடைய உள்ளங்களை கவர்ந்து இழுத்து பெருமை சேர்த்திருக்கிறது. இது சடங்கு சார்ந்த கலைகளுக்கு சான்றாக இருக்கிறது என்று சொன்னால் மிக இல்லை. அது மட்டுமா, இப்போ நம்ம ஊர் திருவிழாக்களில் வந்து பார்த்திங்கன்னா கொடை அப்படிங்கிற ஒரு சிறப்பு இருக்குது. அதுக்கப்புறம் மாரியம்மன் கோயிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, கரகம்லாம் எடுத்து முடித்த பிறகு மறுநாள் என்ன பண்ணுவாங்க, மாலை நேரத்திலையோ இல்லை இரவு நேரத்துலேயோ தீ பற்ற வச்சுருப்பாங்க. அதுக்கு வந்து பூமிதி விழான்னு சொல்லுவாங்க, மற்ற இடங்களில் தீமிதி விழாது இல்லையா, அப்படியே அந்த நெருப்பை போட்டிருப்பாங்க. வேண்டுதல் பெற்றுக்கொண்டு பெரியவர்கள் குழந்தைகள் அத்துணை பேரும் அந்த நெருப்பில் அப்படியே ஓடுற காட்சிகளை நம்ம பார்க்கணும் இல்லையா. அது நம்முடைய பண்பாடு சார்ந்த தெய்வத்தின் மீது கொண்டு இருக்கின்ற நம்பிக்கையினுடைய அடையாளமாக அவற்றை நாம் பார்க்கின்றோம். அதுக்கப்புறம் முளைப்பாரி, அது என்ன முளைப்பாரின்னா, நீங்கள் எல்லா ஊர்களையும் இது நடக்கும். திருவிழான்னா என்ன செய்வாங்கன்னா, ஒரு ஏழு நாளுக்கு முன்னாடியே இருக்கிற தானியங்களை எல்லாம்
பதம் அதாவது பக்குவமாக என்ன பதிகம் போட்டு வைப்பாங்க. அது ஒரு நல்ல சிறப்பான முறையில் ஏழு நாள் கழித்து பச்சை பசேல்னு அப்படி அழக உயர்ந்து காட்சி தரும். அப்படி உயர்ந்து காட்சி தந்தால் நம்முடைய வாழ்க்கையும் உயர்ந்து காட்சி தரும், மகிழ்வை தரும். வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக அமையும் என்பதனுடைய அடையாளமாக நம்முடைய மண் சார்ந்த பண்பாடு சார்ந்த அதை வெளிப்படுத்துகின்ற விதமாக அந்த முளைப்பாரி காட்சியை நாம் இன்றைக்கும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் நாட்டார் பெருமக்கள். அதுக்கடுத்தார் போல சூரசம்ஹாரம் இல்லையா. சூரசம்ஹாரம் எப்போ நடக்கும்? தீபாவளிக்கு அடுத்து முருகப்பெருமான் சூரனை சம்ஹாரம் செய்கின்ற அந்த நிகழ்வை எல்லா இடங்களிலேயும் நாடகமாக அதை அப்படி அழகாக நடித்து காட்டுகின்றார்கள். அந்த கலையை நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் கல்லர் வெட்டு. இந்த கல்லர் வெட்டுங்கிற இந்த நிகழ்வு என்பது எந்த பகுதியிலே நிகழ்கிறதுன்னு சொன்னால் தென் மாவட்டங்களிலே நிகழ்கிறது. இந்த கல்லர் வெட்டு அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய பிரம்மாண்டமாக தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களிலே இருக்கின்ற அந்த பகுதிகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களினிடத்தில் மிகப்பெரிய நம்பிக்கையாக இருப்பது என்ன அப்படின்னு சொன்னால் அந்த ஆலயத்திற்கு ஐயனார் ஆலயம், அந்த ஆலயத்திற்கு அப்படி இளநி கொண்டு வருவாங்க. அப்படியே கொண்டு வந்து எல்லாரும் குழுமி இருப்பாங்க. அந்த நிமிஷத்தில் அந்த இளநியை வெட்டி அடுத்த நிமிடமே அந்த இடத்துல இருக்கிற மண்ணை அப்படி எடுத்து கொண்டு போய் என்ன செய்வாங்களாம் வீடுகளிலே வயல்களிலே இங்கெல்லாம் தெளித்தாங்கன்னு சொன்னால் வாழ்க்கை வளம் பெறும் என்கின்ற நம்பிக்கை இன்றைக்கும் இருக்கிறது. அதை பற்றி எடுத்து செல்வது இது மண் சார்ந்தது, நம்முடைய நாட்டார் ஒரு மக்களையே சார்ந்ததாக அமைந்திருக்கிறது. அதனால் இது சிறப்பு வருகிறது. அதுக்கப்புறம் மயான கொல்லை இந்த நிகழ்வு நிகழ்கிறது. அதுக்கப்புறம் கன்னிமார்களினுடைய சிறப்பாக மாசி மகத்திலே நிகழ்கின்ற அற்புதமான விழா ஏழு கன்னி விளக்கு என்று சொல்கின்ற அந்த விழாக்கள் இன்றைக்கும் சடங்குசார் கலைகளாக நிகழ்ந்து கொண்டு இதில் பொன்னர் சங்கர் கதை ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அதில் குறிப்பாக சகோதரர்கள் வரலாறு முன்னே சொன்னதைப் போல இது திருச்சி மாவட்டம், சேலம் மாவட்டம், கோயம்புத்தூர், புதுக்கோட்டை மாவட்டங்களில் நிகழ்கிறது. அதுக்கப்புறம் அண்ணன்மார் கோயில், அதுக்கப்புறம் பெரியகாண்டியம்மன், மாரியம்மன் கோயில் இது போன்ற திருவிழாக்களில், இந்த திருவிழான்ல நம்ம ஊர் திருவிழாக்கள்லையும் பொன்னர் சங்கர் கதை பாடல்கள் நாடகங்களாக இன்றைக்கும் நடைபெற்று கொண்டிருக்கின்ற அந்த காட்சியை பார்க்குறோம். இது எதை காட்டுகிறது என்று சொன்னால் இது தெய்வ வடிவாக, அதாவது சிறந்து வாழ்ந்தவர்கள் தெய்வ வடிவமாக போற்றப்படுகிறார்கள் என்பதற்கு பொன்னர் சங்கர் கதை என்பது, இந்த நாடகம் என்பது சடங்குசார் கதைகளாக இது இடம்பெற்றிருப்பது பெருமைக்குரியதாக இருக்கிறது. இந்த கதைகளில் இந்த கூத்துக்களில் எது எதெல்லாம் இடம்பெறுது அப்படின்னு சொன்னால் உடுக்கை இடம்பெறுது, பறை என்று சொல்லுகின்ற இசை இடம்பெறுகிறது, கொம்பு என்று சொல்லுகின்ற இசை இடம்பெறுகிறது, சங்கு இடம்பெறுகிறது, கெண்டி இடம்பெறுகிறது. இந்த கதைப்பகுதிகளில் எத்தனை கதை மாந்தர்கள் கலந்துக்கிறாங்க தெரியுமா? ஏழிலிருந்து ஒன்பது நபர்கள் கலந்துக்கிறாங்க. இது கலந்துவிட்டு நடிப்பாங்க. அதுக்கப்புறம் இது மட்டும் இல்லை, நீங்கள் நம்ம ஊர்களில் ஒயிலாட்டம் பார்த்துருப்போம், அப்புறம் கும்மி பார்த்துருப்போம், தாலாட்டு பார்த்துருக்கோம், தாலாட்டு பாடல், ஒப்பாரி பாடல், தெம்மாங்கு, காவடி ஆட்டம் இது போன்ற நிகழ்வுகள்லாம் நிகழ்கின்ற காட்சியை நம்ம பார்க்குறோம். அடுத்தார் போல பாடல்சார் கலைகள். இந்த பாடல்சார் கலைகளில் குறிப்பாக உடுக்கை பாட்டு, பகல் வேடம், ராஜா ராணி, இந்த பாடல்சார் கலைகளில் என்ன சிறப்பு அப்படின்னு சொன்னால் இதே போல் இசைக்கருவிகள் இருந்தாலும் பாடலுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. அந்த பாடல் மக்களை கவர்கின்ற விதமாக அமைந்திருக்கிற காரணத்தினால இது பாடல் சார் கலைகளாக இன்றைக்கும் போற்றி கொண்டு இருக்கிறார்கள். இதில் முக்கியமான இடம்பெறுவது எதுன்னு சொன்னால் உடுக்கை பாட்டு. இந்த உடுக்கை வந்து பார்த்திங்கன்னா உடுக்கை அடித்து கொண்டே டும் 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 டும்னு அடிச்சுக்கிட்டே செய்திகளை சொல்லுவாங்க. உடுக்கை அடித்து கொண்டே கதைகளை மிக அழகாக மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் குக்கிராமங்களில் ஒரு காலகட்டத்தில் அப்படி உடுக்கை பாட்டு அடித்து கொண்டு பொன்னர் சங்கர் கதைகளை எல்லாம், அண்ணன்மார் சுவாமி கதைகளை எல்லாம், நல்லதங்கள் கதைகளை எல்லாம் அவர்கள் வெளிப்படுத்துகிற பொழுது நாங்கள்லாம் அப்படி குழுமி நின்று அதை கேட்டு ரசிச்சுட்டு இருப்போம். முடிஞ்சோடனே அவங்கவுங்க கையில் என்ன இருக்கோ அதெல்லாம் அந்த வாதிச்சவங்களுக்கு கொடுத்துட்டு போகிற வழக்கம் அப்போ இருந்தது. அது இன்றைக்கும் இருக்கின்ற காட்சிகளை நம்ம பார்க்குறோம். உடுக்கை பாட்டு என்பது நீங்கள் எல்லாம் கேட்கலாம், உடுக்கை என்பது கருவிதானே, இசைக்கருவிதானே, அது என்ன பாடல் சார் கருவிகளில் பாடல் சார் கலைகளில் கொண்டு வந்து சேர்த்துருக்கீங்களே ஏன் அப்படின்னு உங்களுக்குள்ள வினா எழலாம். ஏன்னா இசைக்கருவிதான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் இசைக்கருவியாக இருந்தாலும் உடுக்கையில் பாட்டுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கறதுனால இசைக்கருவியாக இருந்தாலும் அதுக்கு பாடல் முக்கியத்துவம் பெறுகிறது. ஆக இதில் வந்து ஒருத்தர் உடுக்கை எடுப்பாங்க, ஒரு பெண் அல்லது பெண் வேடமிட்ட ஆண் பாடி ஆடுவாங்க இல்லையா. இதில் வந்து ரெண்டு பேர் பின்பாட்டு பாடுவாங்க. இதுதான் அந்த உடுக்கை பாட்டினுடைய தன்மையாக இருக்கிறது. இந்த உடுக்கை பாட்டில் எதை அடிப்படையாக கொண்டு இந்த உடுக்கை பாட்டு கொண்டு வர்றாங்க அப்படின்னா
கோவில் சார்ந்த வழிபாடு சார்ந்த சமூகம் சார்ந்த மக்களிடத்திலே விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற மக்களிடத்திலே ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்ற சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக இந்த உடுக்கைப்பாட்டின் வாயிலாக இந்த செய்திகளை எல்லாம் கொண்டு போய் சேர்க்கிறார்கள். இது அற்புதமான கலைகளிலே ஒன்றாக இருக்கிறது. இந்த உடுக்கைப்பாட்டின் வாயிலாக எதெல்லாம் கொண்டு போய் எந்தெந்த பகுதி எந்தெந்த நாடகங்கள்லாம் கொண்டு போய் சேர்க்குறாங்க அப்படின்னு சொன்னால், நான் ஆரம்பத்திலே சொன்னது போல அண்ணன்மார் சாமி கதைகள், நல்லதங்கால் கதை, காத்தவராயன் கதை, மதுரை வீரன் கதை, இது போன்ற பகுதிகளை எல்லாம் கொண்டு வந்து இந்த உடுக்கைப்பாட்டின் வாயிலாக நம்முடைய மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கிறார்கள். அதுக்கு அடுத்தாறுபோல் அமைந்திருப்பது கருவிசார் கலைகள். கருவினா என்ன? இசைக்கருவிகள் எதெல்லாம் முக்கியத்துவம் பெறுகிறதோ அது போன்ற கலைகளை எல்லாம் இங்கே நம்முடைய மூதாதையர்கள் பண் சார்ந்த மரபு சார்ந்த நம்முடைய அடையாளங்களாக இருக்கின்றவற்றை எல்லாம் மிக அழகாக கொண்டு வந்து சேர்த்திருப்பது ஒரு பொக்கிஷமாகவே போற்ற வேண்டிய கடமை நாம் அனைவருக்கும் இருக்கிறது. அதில் நாட்டுப்புற நிகழ்த்து கலைகளில் முக்கியமாக இடம்பெறுவது இசை ஆட்டம்தான். இசைக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, அந்த இசை என்பது கவர்கின்ற வகையில் இருக்கிறது. இசைக்கு அடிப்படை காரணமாக இருப்பது எது அப்படின்னு சொன்னால் கருவிகள் தான். முதல் இடத்துல இருப்பது கரகம். அதுக்கடுத்தார் போல களரியாட்டம், சிலம்பாட்டம், பறையாட்டம், தோல்பாவை கூத்து, மயிலாட்டம், மரக்காலாட்டம், பொய்க்கால் குதிரை, வில்லுப்பாட்டு, காவடியாட்டம், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கருவிசார் கலைகளில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அதில் கரகாட்டம். கரகாட்டம் என்பது நம்முடைய மிக அதாவது மண் சார்ந்த நம்முடைய மூதாதையர்கள் கற்ற அற்புதமான கலை வடிவம் தான் எதுன்னு சொன்னால் கரகாட்டம். இந்த கரகாட்டத்தை சங்க இலக்கியங்களிலே குடக்கூத்துன்னு சொல்லுவாங்க. மாணவ கண்மணிகளே, இப்போ நம்முடைய 5000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்து இந்த நிகழ்ச்சியை இந்த கலையை போற்றி வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதை நாமும் போற்றி வளர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்பாடப்பகுதியை உங்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு நம்முடைய தமிழக அரசு பெரும் முயற்சி எடுத்திருக்கிறது. மாணவ செல்வங்களே, இந்த கலையை நீங்கள்தான் போற்றி வளர்க்க வேண்டும். என இது நம்முடைய கலை, நம்முடைய அடையாளம், பண்பாட்டினுடைய வெளிப்பாடு இந்த கரகம், இந்த கரகாட்டம். ஆகவே இந்த குடக்கூத்துன்னு சொல்லுற சங்க இலக்கியங்களில் சொல்லப்பட்ட இந்த குடக்கூத்து, இந்த ரெண்டுக்கு வேறுபாடு இருக்கிறது. ஒன்று தெய்வ வழிபாட்டிற்காக இருக்கின்ற அந்த கரகத்தை சக்தி கரகம்னு சொல்கிறாங்க. தொழில் முறைக்காக ஆடுகின்ற கரகத்தை ஆட்டக்கரகம்னு சொல்கிறாங்க. இதை நல்லா புரிஞ்சுக்கணும் மாணவ செல்வங்களே. இந்த கரகாட்டம் என்பது எந்தெந்த பகுதிகளில் சிறப்புற்று விளங்குகிறதுன்னு சொன்னால், மதுரை, திருச்சி, தஞ்சாவூர், கோயம்புத்தூர் மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், இது போன்ற பகுதிகளில் இன்றைக்கும் கரகாட்டம் புகழ்பெற்றதாக திகழ்கிறது என்பதனை நம்ம பார்க்குறோம். சரி, இந்த கரகாட்டத்தில் கரகம் மட்டுமா எடுத்து ஆடுறாங்க? அதுக்கு என்னென்ன இருக்குது? என்ன தலைப்பு நமக்கு? கருவிசார் கலைன்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா. அதில் என்னென்ன இருக்கும்? நையாண்டி, மேளம், உடுக்கை, பெரிய உடுக்கை, பறை, சத்தக்குழல், இந்த இசைக்கருவிகள், இந்த இசைக்கருவிகள்லாம் ஒன்றிணைந்து தான் இந்த கரகாட்டத்தை மேம்படுத்துகிறார்கள். ஆகவே இந்த கரகாட்டம் என்பது மிக அற்புதமான நம்முடைய அடையாளமாக இருப்பது கரகாட்டம் என்பதனை நீங்கள் மறந்துவிடக்கூடாது அன்பு மாணவ கண்மணிகளே. அதுக்கடுத்தாறு போல அமைந்திருப்பது, இப்போ பாருங்கள், மூணு இதை பார்த்துட்டோம் இல்லையா. என்னென்ன பார்த்தோம்? சடங்கு சார் கலைகள்லாம் என்னென்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் கருவிசார் கலைகள்லாம் என்னென்னு பார்த்தோம். பாடல் சார் கலைகள்லாம் என்னென்னு பார்த்தோம். சார், இன்றைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கூத்துன்னு சொல்லுவாங்க, தெருக்கூத்துன்னு சொல்லுவாங்க. இவ்வளவு ஏன்ப்பா? அரசனுடைய செய்தியாக இருக்கட்டும், அல்லது எந்த தகவலாக இருக்கட்டும், அல்லது ஒரு பொது மக்கள் கூடுகின்ற இடத்துல ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு நாடகம் மாதிரி நடித்து அந்த நடிப்பதன் மூலமாக ஒரு செய்தியை சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் கூத்துக்கு இருக்கின்ற வெற்றி, இந்த நாடகத்துக்கு இருக்கின்ற வெற்றி. ஆகவே அந்த நாடகம் என்பது, அந்த கூத்து என்பது மக்களினுடைய உள்ளங்களிலே வேரூன்றி ஆழ பதிந்து இருக்கிறது. அதன் வடி அந்த வடிவத்தை பயன்படுத்தி கொண்டு போய் சேர்த்தால் மக்களிடத்திலேயே மிக எளிதாக சேர்த்து விடலாம். ஆகவே தான் இந்த கூத்து வடிவங்களிலே தான் விழிப்புணர்வு சிந்தனைகளை எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கிறார்கள் என்று சொன்னால் அது மிக இல்லை மாணவர்களே. இந்த தெருக்கூத்து என்பது இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முறையான அரங்குகளில் நிகழ்த்துகிறார்கள்னா இல்லை, வேறு எங்கே நடத்துகிறாங்க? தெருக்களில், தெரு ஓரத்தில், அல்லது வயல்வெளிகளில், அல்லது கோவில் முற்றங்களில், இது போன்ற இடங்களில் தான் எது நடத்துகிறாங்க? தெருக்கூத்து நடத்துகிறாங்க. இந்த தெருக்கூத்து நடத்துறதுக்கு இன்னும் சொல்ல போனால் தஞ்சை போன்ற பகுதிகளில் அப்போ தான் அறுவடை செஞ்சுருப்பாங்க, அப்போ தான் அறுவடை செஞ்சுருப்பாங்க. உடனே அங்கே ஒரு இந்த தெருக்கூத்து நடத்தணும்னு சொன்னால் உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, வயல்வெளிகள்லையே மேடை அமைப்பாங்க. வயல்வெளிகள்லையே மேடை அமைச்சு வயல்வெளிகள்லையே என்ன செய்வாங்க, அப்படியே சுற்றி நாலாபுரமும் சுற்றி நின்று அந்த நிகழ்வை பார்த்து ரசிக்கின்ற காட்சியை இன்றைக்கும் நாம் பார்த்து மகிழ்கின்றோம் மாணவ கண்மணிகளே. இந்த தெருக்கூத்து என்பது சடங்கு, பாடல், கருவி, இந்த மூன்று நிகழ்வுகளும்
நிறைந்திருக்கின்ற ஒரு அற்புதமான கலையாக தெருக்கூத்து கலை அமைந்திருக்கிறது. இந்த தெருக்கூத்தின் வாயிலாக நம்முடைய தொன்மை சார்ந்த கதைகள் இருக்கிறது. தொன்மம் சொன்னால் பழமை. பழமைனா எது? நம்முடைய மூதாதையர்கள், நம்முடைய முன்னோர்கள் செய்த சாதனைகள், இதையெல்லாம் கொண்டு வந்து சேர்க்குறாங்க. விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக சீர்திருத்தம் சார்ந்ததாக நாட்டாருடைய கதைகளை எல்லாம் கொண்டு வந்து இந்த தெருக்கூத்தின் வாயிலாக மிக அழகாக வெளிப்படுத்துகின்ற காட்சியை நாம் பார்க்குறோம். தமிழ்நாட்டில் தெருக்கூத்து எந்த பகுதியில் சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னால், வடபகுதிகளில் இன்றைக்கும் சிறப்பாக இருக்கின்ற காட்சியை நம்ம பார்க்குறோம். இந்த தெருக்கூத்து, இந்த தெருக்கூத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னு சொன்னால், தனியாக மேடை அரங்கம் அமைக்கணுமான மேடை அமைக்க வேண்டியது இல்லை. எப்படி அப்படின்னு சொன்னால், இப்போ வயல் இருக்குது, இந்த வயலில் இந்த பக்கம் ஒரு குச்சி நடுவாங்க, இந்த பக்கம் ஒரு குச்சி நடுவாங்க, வட்டத்தை வட்டமாக இருக்கணும், ஆனால் விட்டத்தை வைத்து கொண்டு வட்டமாக மக்கள் அமர்ந்து கொண்டு இல்லையா மூன்று பக்கமும் நின்று கொண்டு பார்த்து கொண்டு இருப்பார்கள். அந்த அளவுக்கு இந்த மக்கள் மனதிலே இந்த தெருக்கூத்து என்பது இடம்பெற்றிருக்கிறது. அது மட்டும் இல்லை, இந்த தெருக்கூத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா பக்கமும் இருந்து முதல் முறையாக அனைவரும் தோன்றுவாங்க. அப்படி முதல் முறையாக அனைவரும் தோன்றும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு திரை வச்சுக்குவாங்க, ரெண்டு பக்கம் ஒரு திரை வச்சுக்குவாங்க. அந்த தெருக்கூத்தில் இடம்பெறுகின்ற கதை மாந்தர்கள்லாம் ஒன்றாக கூடி எல்லாரும் இணைந்து முதல்ல ஒரு பாடல் பாடுவாங்க. அந்த பாடல் மக்களினுடைய எண்ணங்களை, மக்களினுடைய உள்ளங்களை ஒரு விதமான கிளர்ச்சியை ஏற்படுத்திவிடும். அப்படிப்பட்ட அந்த நிகழ்வை நிகழ்த்தி காட்டுவார்கள். அதுக்கப்புறம் அந்த கூத்தை நடத்துவாங்க. இதில் வந்து ஆரம்ப காலகட்டங்களில் அந்த கூத்தில் பெண்கள் நடிக்கிறது இல்லை. பின்னால் தான் இப்போது கொஞ்சம் காலம் மாறி இன்றைக்கு பெண்களும் நடிக்கின்ற அந்த சூழலை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இன்னும் இந்த தெருக்கூத்து ஏதோ கூத்து கலைஞர்கள் என்று நம்ம கேலியாக பேசிவிடக்கூடாது. ஏன் தெரியுமா? இதில் சிறப்பு என்னென்னா, அந்த தெருக்கூத்தில் நடிக்கின்ற கலைஞர்கள் இருக்கிறார்கள் அல்லவா. இப்போது பார்த்திங்கன்னா மகாபாரத கதையோ அல்லது ராமாயண கதையோ இந்த தெருக்கூத்துக்களிலே நிகழ்த்த இருக்கிற பொழுது, அல்லது தெருக்கூத்து நடத்துகின்ற அத்துணை கலைஞர்களும் என்ன செய்வாங்களாம், விரதம் இருப்பாங்களாம். எவ்வளோ பெரிய சிறப்பு பாருங்கள், வேடம் புனைவதற்கு முன்பு அவர்கள் விரதம் இருந்து, அதாவது ஒரு தவ வாழ்க்கையாக, அந்த கலையை கூட தவமாக நினைந்து அந்த கலையின் மீது கொண்ட பற்றின் காரணமாக மக்களினுடைய உள்ளங்களிலே மகிழ்ச்சியை ஏற்படுத்தி காட்டுகிறார்கள். அப்படிப்பட்ட மகா கலைஞர்கள் தெருக்கூத்து கலைஞர்கள் என்பதனை மறந்துவிடக்கூடாது. இந்த தெருக்கூத்து எங்கே, எத்தனை மணிக்கு தொடங்குறாங்க? இரவு நேரத்தில் தொடங்குறாங்க. முதல் நாள் இரவு 10 மணிக்கு தொடங்கி விடிய விடிய நடைபெறுகிறது. மறுநாள் காலை 6 மணி 7 மணி வரைக்கும் இந்த தெருக்கூத்து நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற காட்சிகளை நாம் பார்க்கின்றோம். நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், இந்த தெருக்கூத்தில் என்னென்ன இருக்குது? சடங்கு சார் கலைகளும் இருக்கிறது, பாடல் சார் கலைகளும் இருக்கிறது, கருவிசார் கலைகளும் இருக்கிறது. இந்த தெருக்கூத்தில் முக்கியமானது கருவிகள். இப்போ நாடகம் இருக்குது, தெருக்கூத்து இருக்குது. அந்த தெருக்கூத்தில் என்னென்ன இருக்கும் பார்த்துருக்கீங்களா நாடகத்தை? அழகுப்பா அழகுப்பா, பாராட்டுறப்பா. என்னென்ன இருக்கும்? ஹார்மோனியம் இருக்கும், முகவீணை இருக்கும், மத்தல் இருக்கும், தாளம் இருக்கும். இதெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, அந்த நாடக கலைஞர்கள், கூத்து கலைஞர்கள் அவர்கள் பாட பேச அவர்களுக்கு மேலும் மேலும் ஊக்கத்தை ஏற்படுத்த, உற்சாகத்தை ஏற்படுத்த இந்த கருவிகளையெல்லாம் அவர்கள் மிக அழகாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதுக்கப்புறம் அந்த கூத்து கலைஞர்களை வேஷம் கட்டிக்கிட்டு அப்படி வந்து நீங்கள் மேடையில் தோன்றுகிற பொழுது அந்த காட்சியை பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அவங்களுக்கு இந்த புஜங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி 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 உயர்ந்திருக்கிற மாதிரி ஆடைகளை போட்டிருப்பாங்க, கிரீடங்கள் வைத்திருப்பார்கள், மார்பு பதக்கங்கள் அணிந்திருப்பார்கள், காலில் சலங்கை அணிந்திருப்பார்கள். இதை வைத்து கொண்டு அவர்கள் நடனமாடி மக்களினுடைய உள்ளங்களை மிக அழகாக கவர்ந்து இழுக்கின்ற மிகப்பெரிய கலைஞர்களாக அந்த கலைஞர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிக இல்லை. இப்படிப்பட்ட அற்புதமான இந்த தெருக்கூத்து கலை என்பது தமிழ்நாட்டிலே எந்த பகுதிகளிலே மிகுந்து காணப்படுகிறது என்று சொன்னால், தமிழகத்தினுடைய வடபகுதிகளிலே தெருக்கூத்து இன்றைக்கும் சிறப்பான இடத்தை பெறுகிறது. குறிப்பாக திண்டிவனம், காஞ்சிபுரம், செய்யாறு, வேலூர், கடலூர், தருமபுரி, சேலம் போன்ற இந்த மாவட்டங்களில் இன்றைக்கும் தெருக்கூத்து மிகப்பெரிய வரவேற்பை பெற்று மக்களினுடைய உள்ளங்களை மிக வெகுவாக கவர்ந்து இழுக்கின்ற ஆற்றல் பெற்ற கலையாக இன்றைக்கும் தெருக்கூத்து கலை அமைந்திருக்கிறது. மறந்துவிடக்கூடாது மாணவ கண்மணிகளே. அப்புறம் தொண்டை மண்டலம் என்று சொல்கின்ற பகுதிகளில் இந்த தெருக்கூத்து கலை எந்த அடிப்படையில் கொண்டு வருகிறார்கள் அப்படின்னு சொன்னால், மகாபாரத கதையாக, திரௌபதி அம்மன் கதையாக இவற்றையெல்லாம் கொண்டு வந்து அந்த பகுதியில் மக்களிடத்திலே நடித்து காட்டுவதன் மூலமாக மக்களினுடைய உள்ளங்களில் நம்முடைய பாரத பண்பாட்டினுடைய சிறப்புகளையும், அந்த பாரத கதைகளினுடைய பெருமைகளையும், திரௌபதி அம்மனினுடைய சிறப்புகளையும் மக்களினுடைய உள்ளங்களிலே கொண்டு போய் சேர்க்கின்ற அந்த அற்புத காட்சியை நாம் பார்க்கின்றோம். அன்பு மாணவ கண்மணிகளே, இன்னும் சொல்லப்போனால் காரைக்குடி பகுதிகளில் தெருக்கூத்து கலை மிக அற்புத இடத்தை பெற்றிருக்கிறது. அங்கே அதிகமாக எந்த நாடகம் தெரியுமா
நடத்து காட்டுறாங்க. அந்த தெருக்கூத்து எது தெரியுமா அதிகமான சிறப்பை பெற்றிருக்கிறது அப்படின்னு சொன்னால், பிரகலாதன் கதைதான். காரைக்குடி பகுதிகளிலே மிக அழகாக மக்களினுடைய உள்ளங்களை கொள்ளை கொள்ளுகின்ற வகையிலே சுவை உடை எடுத்துரைக்கின்ற அற்புத கலைஞர்களை கொண்டு நடித்து காட்டுகிறார்கள் என்று சொன்னால் அது மிக இல்லை. இப்படிப்பட்ட நிகழ்த்தப்படும் இந்த கதைகள் எந்தெந்த பகுதிகளிலிருந்து நிகழ்த்தி காட்டுகிறார்கள் அப்படின்னு சொன்னால், இந்த கூத்து மக்களினுடைய உள்ளத்திலே இடம்பெறுவதற்கு அடிப்படை காரணமாக இருப்பது நம்முடைய இதிகாசங்களாக போற்றப்படுகின்ற இராமாயண கதை, மகாபாரத கதை, அதுக்கப்புறம் நம்மையே நாம் சார்ந்து இருக்கின்ற பகுதிகளிலே நம்மை காத்து கொண்டு இருக்கின்ற கடவுள்களாக இருக்கின்ற மாரியம்மன் கதை, நல்லதங்கள் கதை, கண்ணகி கதை, இது போன்ற கதைகளையெல்லாம் இந்த தெருக்கூத்துக்களாக நாடகங்களாக இன்றைக்கும் நிகழ்த்தி காட்டி நம் பகுதிகளிலே மகிழ்வை ஏற்படுத்தி கலைகளை உற்சாகப்படுத்தி கலைஞர்கள் நம்மை உற்சாகப்படுத்தி கொண்டு நம் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிக இல்லை. அன்பு மாணவ கண்மணிகளே, இன்னமும் பார்த்திங்கன்னா அதாவது சடங்கு அதாவது சமூகம் சார்ந்த கதைகளாக இருந்தாலும் கூட அந்த சமூகம் சார்ந்த கதைகளிலையும் கூட இராமாயண கதை இடம்பெற்று இருப்பது இன்னும் மிகப்பெரிய வெற்றியை பெறுகிறது. தஞ்சை பகுதியில் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நார்த்தேவன் குடிக்காடு அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு கூத்து இந்த பகுதியில், தஞ்சை பகுதிகளில் அந்த பகுதிகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த மக்களுக்கு இந்த நாடகத்தை கூத்தை நடத்துகிற போது அந்த கூத்தில் இராமாயண கதை இடம்பெறுது. அந்த இராமாயணத்தில் என்ன சிறப்புன்னா, ஒவ்வொரு பாத்திரமும் இரண்டு இரண்டு நபர்கள், ஒரே பாத்திரத்தை இரண்டு இரண்டு நபர்கள் வேடம் புனைந்து நடித்து காட்டுவார்கள். அது ஒரே நேரத்தில் நடித்து காட்டுவது தான் சிறப்புக்குரியது. இப்படிப்பட்ட அற்புதமான இந்த கலைகள், நாட்டார் அரங்க கலைகள் இன்றைக்கு பாருங்க, சடங்கு சார் கலைகளாக, பாடல் சார் கலைகளாக, கருவிசார் கலைகளாக, இந்த மூன்றும் இடம்பெறுகின்ற தெருக்கூத்து இந்த கலை மக்களினுடைய உள்ளங்களை மிக சிறப்பான இடத்தை பெற்றிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு மாணவ கண்மணிகளே, இதை ஏன் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், மிக சிறப்பு இருக்கிறது நம்முடைய அடையாளம், நம்முடைய பண்பாடு, நம்முடைய பெருமை, நம்முடைய முகவரி. இவை இன்றைய உலகமயமாக்கல், இன்னும் சொல்லப்போனால் இந்த உலகமே எப்படி இருக்கிறது, ஒரு கைக்குள்ளே வந்து விடுவதாக இன்றைக்கு சுருங்கி விட்டதாக நாம் பார்க்கின்றோம். ஒரே வகையான உணவு, ஒரே வகையான உடை என மாறத் தொடங்கி பண்பாடு மாறிக்கொண்டு இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் நம்முடைய அடையாளமாக இருக்கின்ற, நம்முடைய பண்பாடாக இருக்கின்ற இந்த கலைகள் ஒருபோது மாறிவிடக்கூடாது, அது நிலைபெற வேண்டும். இப்படி இதுவரை நிலைபெற்றிருக்கின்ற இந்த கலை அடுத்த தலைமுறைக்கும் இனி வருகின்ற காலங்கள் தோறும் அதை நிலை வருவதற்கு சிறப்பு தமிழை பயந்து கொண்டிருக்கின்ற மாணவ கண்மணிகளே, நீங்கள்தான் முதன்மை காரணமாக இருந்து அந்த கலைகளையெல்லாம் கொண்டு போய் மக்களினுடைய உள்ளங்களிலே சேர்க்க வேண்டும். அதற்கு உறுதுணையாக நீங்கள் இருப்பீர்கள். அதற்காகத்தான் தமிழக அரசு இப்பாடத்தை நமக்கு வைத்திருக்கிறார்கள் என்பதனை புரிந்து கொண்டு இதுபோன்ற கலைகளிலே உங்களுடைய உள்ளங்களை அதிகமாக ஆர்வப்படுத்திக் கொள்ளுங்கள். அன்பு மாணவர்களே, வினாக்களுக்கு போவோமா? சங்க இலக்கியத்தில் கரகாட்டம் எவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது? மீண்டும் வினா கேட்கிறேன், சங்க இலக்கியத்தில் கரகாட்டம் எவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது? குடக்கூத்து. ரெண்டாவது வினா, தொல்காப்பியம் கருப்பொருள்களின் பட்டியலில் இடம்பெற்ற இரண்டு இசைக்கருவிகளை கூறுக. தொல்காப்பியம் கருப்பொருள்களின் பட்டியலில் இடம்பெற்ற இரண்டு இசைக்கருவிகளை கூறுக. ஒன்று பறை இசை, இன்னொன்று யாழ் இசை. ஒன்று மீண்டும் சொல்கிறேன், பறை இசை, இரண்டு யாழ் இசை. நன்றி, வணக்கம்.